ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கும் நம்ம இந்த இளம் சிறகல் எபிசோடில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஆராதனை பகுதியில் இருக்கிறீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம அவரை ஆராதிக்கலாம். அன்புக்கு உருவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடு உண்மையில் அன்புக்கு உருவேன். எல்லாரும் இந்த ஆராதனை பகுதியில் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் கூட தேவனை நம்ம ஆராதிக்கலாம். இந்த உலக அன்பை காட்டிலும் நம்ம தேவன் மேலே வைக்கிற அன்பு பெருசு. எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய அன்பு பெருசு. அந்த அன்பை உணர்ந்து இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாடுங்க. நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட்லேயும் இப்போ உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு பையன் பைக்கில் போயிட்டுருக்கான், நைட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான், ரோட்டில் போயிட்டுருக்கான். அப்போது நைட்டு போலீஸ் பிடிக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஏன் போலீஸ் பிடிச்சாங்க அப்படின்னா, அவனோட பைக்கில் ஃப்ரெண்ட்லாம் லைட் அவன் போடலை, லைட் இல்லை, அதனால போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சு போலீஸ் ஏன் அவனோட பைக்கில் லைட் இல்லை, ஏன் லைட் போடலை அப்படின்னு கேட்குறாங்க. இவன் சொல்கிறான், ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய லைட்ஸ் இருக்குதே, அப்புறம் நான் இதுக்காக லைட் போடணும், எனக்கு அந்த வெளிச்சமே போதும், நான் போயிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனை கூப்பிட்டு சைடில் நிற்க விட்டு அவனோட டயரில், அதாவது பைக் டயரில் இருக்கிற காற்றை எடுத்து விடுறாரு. காற்றை எடுத்து விட்டுக்கிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ போ அப்படின்ட்டு. அந்தால அவன் கேட்குறான், டயரில் காற்று இல்லை, நான் எப்படி போவேன், என்னால் பைக் ஓட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது அந்த போலீஸ் சொல்கிறாரு, அதான் உனக்கு உன்னை சுற்றி இவ்வளோ காற்றடிக்குதே, அந்த காற்று உனக்கு பத்தாதா, அந்த காற்றுல நீ மூவ் ஆகி போகமாட்டியா, உனக்கு தனியாக பைக்கில் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் இவன் சொல்கிறான், தனியாக டயரில் காத்திருந்தால் மட்டும்தான் போக முடியும், அப்போ தான் பைக் ஓட்ட முடியும், இல்லாமல் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறார், அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ லைட்ஸ் இருந்தாலும் உன்னோட பைக்கில் கண்டிப்பாக லைட் இருக்கணும், அப்போ தான் நீ கரெக்டாக போக முடியும், இல்லாட்டா ஏதாவது ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆயிரும், கரெக்டாக உன்னால் போக முடியாது, நீ நினச்ச இடத்துக்கு கரெக்டாக போய் சேர முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரீட்டில் பாதி இடத்துல லைட் இருக்கும், பாதி இடத்துல லைட் இருக்காது, அவனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இவனுக்கு நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி தான் பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி தான் ஜீசஸ் நம்ம லைஃப்பில் வரும்போது, நம்ம எவ்வளோ இருட்டில் இருந்தாலும், இருட்டில் எவ்வளோ தான் ட்ராவல் பண்ணாலும், ஒரு டைம் வரும்போது ஏசப்பாக்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணி இருந்தோன்னா, ஏசப்பாக்கிட்ட கேட்டோன்னா, ஏசப்பாவை நம்ம மனசில் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் பிரைட்டாக மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சதா? காட் பிளஸ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஸ்டோரி பிஹைண்ட் த சாங் செக்ஷனுக்குள்ளே உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாங் என்னென்னா, ஏசுவியே துதிசை. இந்த பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கேன். இந்த பாடல் எப்படி எழுதப்பட்டதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி
பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கேன். இந்த பாடல் எப்படி எழுதப்பட்டதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பிக்கு பேர் வந்து வேதநாயகம். அவங்க அப்பா பேர் வந்து அருணாச்சலம். அவங்க வந்து இயேசு அறியாத குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனாங்க. இதை பார்த்துட்டு வேதநாயகமோட சார் வந்து அவங்கள வந்து ரொம்ப திட்டுவாங்க. இந்த சோகத்தில் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து அப்பா வந்து அவங்க அதை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து மிஷினரி ஸ்வாட்ஸோட மெசேஜ் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ வந்து இவர் வந்து அழுதுட்டு இருக்கும்போது ஸ்வாட்ஸ் அவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நீ வந்து கவலைப்படாத, பராபரன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த வார்த்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிச்சு, ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. இது வந்து அவர் லைஃப் லாங்காக மறக்கவே இல்லை. பராபரன் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற வேர்டை வந்து மறக்கவே இல்லை. வேதநாயகனுடைய 25வது வயசில் வந்து குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதுகிறாரு. 1820 அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார். அது ஒரு மன்னன். அவர் வந்து நல்ல அவருக்காக நிறைய பாடல்கள் எழுதி அவங்கள்ட்ட வந்து பாடிக்க அனுப்பாங்க. இவர் வந்து நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட அரசபையில் வந்து ஒரு கவிஞராக வைக்கிறாங்க. இவங்க வந்து நல்ல பாடல்களை எழுதி அவங்கள்ட்ட கொடுக்கனால இவங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். இவங்க வந்து ஃப்ரெண்ட்னால அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்க வந்து பாடி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நாள் மன்னர் வந்து கேட்குறாரு, நீங்கள் உங்கள் தெய்வத்தை மட்டும் பாடுறீங்களா, எங்கள் தெய்வத்தையும் கொஞ்சம் புகழ்ந்து பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க யோசித்துட்டு சோகத்தோடு வீட்டுக்கு வராங்க. அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி வந்து மன்னர் வந்து என்னை வந்து அவங்களோட தெய்வத்தை வச்சு பாட சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சேடாக கேட்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, இந்த வாய் வச்சு நீங்கள் ஏசப்பாவை புகழ்ந்து பாடினீங்களே, இப்போ திருப்பி வேறு தெய்வத்தை வச்சு பாட போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க யோசித்து எழுதுகிற பாட்டு தான் இது, ஏசுவே திசை. அந்த இந்த சிச்சுவேஷன்லேயும் அவங்க வந்து ஏசப்பா மேலே இருக்க அன்பில் அவங்க வந்து பாடின பாடல் தான் இந்த பாட்டு. இந்த பாடலை வந்து அரசபில் போய் மன்னர்கிட்டையும் பாடுறாங்க. மன்னன் வந்து அதை கேட்டுட்டு வந்து ஏசப்பா மேலே இவங்களுக்கு இவ்வளோ பற்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்கள் ஏசப்பாவை பற்றி நீங்கள் வந்து நாடுதோறும் நீங்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸும் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலும் எந்த விஷயம் வந்தாலுமே ஏசப்பாக்காக அது விட்டு கொடுக்கக்கூடாது. ஏசப்பாவை நம்ம விட்டு கொடுக்காம நம்ம வந்து அவங்கள உறுதியாக பற்றிக்கொள்ளணும். இந்த வேதநாயகம் வந்து மன்னர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் வந்து இந்த கிஃப்ட்ஸ்க்காக ஏசப்பாவை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க வந்து ஏசப்பாக்காக ஏசப்பாவை தான் மெயினாக வச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு எது நடந்தாலுமே ஏசப்பாவை தான் நம்ம முன்னிலையாக வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இனி நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாது சுந்தர் சிங் வச்சு பார்க்க போகிறோம். அவரோட வாழ்க்கை வரலாறை நம்ம இப்போ பார்க்கலாம். அவர் வந்து பஞ்சாப்பில் 1889வது ஆண்டு பிறந்தார். அவங்க அம்மா வந்து ரிலீஜியஸ். அவங்க அம்மா வந்து எப்போவுமே ப்ரேயர் பண்ணவங்க, ஒழுங்காக டெம்பிளுக்கெலாம் போவாங்க. அதே மாதிரியே சீக்காக வந்து சாது சுந்தர் சிங்கையும் வளர்த்தாங்க. அவங்க அம்மா வந்து அவரை சாதுவை வளர்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணாங்க. அவர் வந்து சிறு வயதிலேயே வந்து பகவத்கீதையை வந்து மனப்பாடமாக படித்தாங்க. அவர் ரிச் ஃபேமிலியில் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து ஜாப் கிடைக்கல. இந்தியா முழுதும் தேடி பார்த்தாரு, ஆனால் வந்து அவருக்கு ஜாப் கிடைக்கல. அவர் அம்மா கூட இருந்த ஒரு உமன், அவர் பிரிட்டிஷ் உமன், அவங்க வந்து இவர் இவ்வளோ படிச்சிருக்காரே அவர் வந்து ஸ்கூலில் சேர்த்து விடலாம், வேலைக்கு சேர்த்து விடலான்னு நினச்சாங்க. அப்போ வந்து ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அவருக்கு அந்த ஸ்கூல் ப்ரேயர்லலாம் பைபிள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து அவருக்கு வந்து அந்த பைபிள் பார்த்தாலே கண்டாலே வெறுப்பு. அவர் வந்து 14 இருக்க நேரம் வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப ஃபீலிங், நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப, இப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங், டிப்ரெஷனாக இருந்துச்சு. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, இருக்கிற கோபத்தில் அவர் பைபிளெலாம் கிழிச்சு போட்டார். ஊழியக்காரங்களை யார் பார்த்தாலுமே அவங்க வந்து கல்லெறிவார். அப்புறம் வந்து இவருக்கு கிறிஸ்துவ அறியாதவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பைபிள்லாம் எரிக்கணும்னு சொல்லிட்டு பைபிள்லாம் சேர்த்தாங்க. அப்போ இவர் தான் மெயினாக வந்து அதில் பைபிளை எரித்தார்.
அதுக்கப்புறம் இவர் என்ன செஞ்சார்னா அவரோட மதத்தில் அவருக்கு சமாதானமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அவர் என்ன செஞ்சார்னா நம்ம இன்னும் உயிரோடு இருக்காண்டா சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு அவர் சூசைட் பண்ணதுக்கு ஒரு முடிவெடுக்கிறாரு. அப்போது வந்து அவர் லூதியானான்னு ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து அவங்க 5 மணிக்கு கரெக்டாக வரும், அதில் விழுந்து நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டில் இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம லைட்டோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். முதல் முதலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வுட்டை வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க லைட் பண்ணுறதுக்கு. அதாவது 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம பார்த்தோன்னா ரிசினஸ் பிச்சுன்ற ஒரு ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸை வந்து அதனால் லைட் தருதுன்றதுக்காக அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோனிஃபரஸ் ட்ரீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ரோமன்ஸோட டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசினை வந்து அவங்க வந்து ஸ்டிக்ஸுக்கு மேலே வந்து அதை போட்டு அதை கண்ட்ரோலபிள் டார்ச்சஸாக எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ் போக போக என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அந்த டார்ச்சஸை வந்து லைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாட்கள் போக போக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணி லேம்ப்ஸை வந்து பர்ன் பண்ணலாம் அப்படின்னு 4500 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த சிட்டியில் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசபோட்டோமியன் சிட்டி, ஈராக்குக்கு பக்கத்தில் ஒரு சிட்டி இருக்கான். ஸோ அந்த சிட்டியோட பேர் வந்து உருன்றாங்க. ஸோ அந்த சிட்டியில் தான் ஆயிலை வந்து லேம்பில் யூஸ் பண்ணி அதை பர்ன் பண்ண யூஸ் பண்ணலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பழைய காலத்தில் வந்து ஆலிவ் ஆயிலை தான் மெயினாக வந்து லேம்ப்ஸ்க்கு பர்ன் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆலிவ் ஆயிலும் அந்த சீட்ஸையும் வச்சு அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து லைட்டிங்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் பேபிலோன், அசிரியா இந்த மாதிரி தேசங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செசமி பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ணி அதிலேருந்து ஆயில் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த டார்ச்சஸில் வந்து அந்த லைட்டிங்க்காக அந்த செசமி ஆயில் நம்ம நல்லெண்ணெய்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த நல்லெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் யூரோப்லலாம் மோஸ்ட்டாக என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனிமல் ஆயில்ஸ், அதாவது மோஸ்ட்டாக வந்து வேல் ஆயிலையும் ஃபிஷ் ஆயிலையும் யூஸ் பண்ணி லேம்ப்ஸை வந்து எரிய வச்சுருக்காங்க. ஸ்பெஷலி வந்து 18th century வந்து ஸ்பெர்ம் வேலோட ஆயிலை தான் மோஸ்ட்டாக யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் வந்து என்ன பண்ணாங்க அந்த லேம்ப்ஸ் எரியதுக்கு அந்த டார்ச்சஸ் எரிய வைக்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. டேஸ் போக போக டாலோன்ற ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. டாலோன்றது வந்து என்னென்னா கொஞ்சம் கூட பியூரிஃபைடு அனிமல் ஃபேட், அதை தான் டாலோன் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கூட நல்லா லைட் தருதுன்னு சொல்லிட்டு இஜிப்சியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி இஜிப்சியன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கேஸ் லைட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி டார்ச்சஸில் ஆயில் ஊற்றி கண்டுபிடிச்சாங்கள, ஸோ இப்போ வந்து கேஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கேஸ் வந்து ஃபர்ஸ்டாக 17th century வந்து ஒரு ஹீட்டிங் த கோல் வந்து ஒரு நல்ல கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அது ஃப்ளேமபிள் கேஸாக இருக்குது அப்படின்றத 1792 வில்லியம் முர்டாக்ன்றவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதை கண்டுபிடிச்சி அதே நேரம் அதை டிஸ்டல் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ற ஒரு இல்லஸ்ட்ரேஷனே அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் வந்து ஏர்லி ப்ராக்டிக்கல் கோல் கேஸ் லைட்டிங் சிஸ்டம்ஸை வந்து 1805 1813 வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய கம்பெனிஸ் கூட இந்த கேஸ் லைட்டிங்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாங்களும் வந்து சிட்டிஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் பேஸிஸில் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த கேஸை வந்து நிறைய சிட்டிஸ்க்கும் ஹவுசஸ்க்கும் வந்து அவங்க கேஸ் லைன்ஸ் மூலமாக அந்த கேஸை வந்து கொடுக்க தொடங்கினாங்கன்னு நம்ம பார்க்குறோம். 1882 வந்து கார்ல் அயூர் வான் வெல்பாஷன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வியனாவில் வந்து என்ன கண்டுபிடிச்சார்னா ரேர் ஏர்த் மெட்டல்ஸை வச்சு நம்ம வந்து எரிய வச்சோன்னா அது கொஞ்சம் கூட லைட்டு வந்து ரொம்ப பிரைட்டாக எரியுதுன்ற ஒரு ஃபைண்டிங்கை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபைபரை வந்து சால்ட் சொல்யூஷனில் வந்து முக்கிட்டு அதை வந்து கேஸ் பர்னரில் எரிய விட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பிரைட்டாக எரிஞ்சனால அவர் வந்து என்ன பண்ண தொடங்கினாருன்னா கமர்ஷியலாக வந்து மேண்டில்ஸ் எல்லாம் செல் பண்ண தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் லைட்டிங் சிஸ்டம்ஸாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரேர் ஏர்த் மெட்டல்ஸை வச்சும் என்ன பண்ணுறாங்க லைட்டிங்ஸ் வந்து அந்த 18th century மேனுஃபேக்சர் பண்ண தொடங்கினாங்க. அதே நேரம் இந்த அர்பன் ஏரியாஸில் உள்ள எல்லாருமே இந்த கேஸும்
இந்த மாதிரி ரேர் அர்த் மெட்டல்ஸையும் வச்சு அந்த லைட்டிங் பண்ணிகிட்ருக்க டைமில் வந்து ரூரல் ஏரியாவில் உள்ள பீப்புள் வந்து கெரோசின் லைட்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பீப்புளுக்கு வந்து கெரோசின் தான் மெயினாக இருந்துச்சு. ஏன்னா கேஸோட காஸ்ட் வந்து ரொம்ப நிறைய இருந்தனால ரூரல் ஏரியாவில் இருக்க பீப்புளால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கெரோசின் லைட்ஸ் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க 19th century வரைக்கும். 1802 வந்து ஹம்ரி டேவின்ற ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணார்னா வயர்ஸை வந்து பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் ஆஃப் கார்பன் கூட அதை கனெக்ட் பண்ணியிருந்தார். ஸோ கார்பன் வந்து நல்லா க்ளோ ஆகி நல்லா லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவரோட இன்வென்ஷன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரிக் ஆர்க் லேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1840 வந்து பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வாரன் டி லா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருனா ஒரு பிளாட்டினம் ஃபிலமெண்ட்டை வந்து காயில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வாக்யூம் டியூபுக்குள்ளாடி வச்சு அதுக்குள்ளாடி எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணியிருக்காரு. அவரோட மெயின் கான்செப்ட் என்னென்னா அந்த ஹை மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பிளாட்டினம்னால நல்லா வந்து நிறைய நேரம் வந்து நம்மளுக்கு லைட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவர் இதை ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. பட் இது வந்து லைட் வந்து நிறைய நேரம் எரிஞ்சாலும் பிளாட்டினம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு எலிமெண்ட்னால இந்த டிசைன் வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கு அவங்க யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 1878 வந்து ஸ்வான்ன்ற ஒருத்தர் வந்து லாங் லாஸ்டிங் லைட் பல்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணார்னா ஒரு காட்டன் த்ரெட்டை வச்சு நம்ம லைட்டிங் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபித்து ஏர்லி பல்ப் பிளாக்கனிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1879 நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் எடிசன் அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காருனா ஒரு கார்பன் ஃபிலமெண்ட் அதை வந்து நம்ம வந்து பிளாட்டினா வயர்ஸ் கூட காண்டாக்ட் வயர்ஸ் கூட கனெக்ட் பண்ணோன்னா அது வந்து என்ன பண்ணுது எலக்ட்ரிசிட்டி நல்லா பிரைட்டான லைட்ஸ் எல்லாம் தருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவங்க அப்படி கண்டுபிடிச்சிட்டே இருந்த டைமில் வந்து கார்பனைஸ்ட் பேம்பூ ஃபிலமெண்ட் வந்து இந்த காட்டன் த்ரெட்டும் இந்த கார்பன் ஃபிலமெண்ட்டையும் காட்டிலும் ரொம்ப நிறைய மணி நேரம் எரியுதுன்னு சொல்லி அப்போ தான் அந்த தாமஸ் ஆல்வா எடிசனோட டீம் வந்து திருப்பியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து எதில் உருவாக்குறாங்கன்னா கார்பனைஸ்ட் பேம்பூ ஃபிலமெண்ட்டில் வந்து அவங்க பல்ப்ஸை க்ரியேட் பண்ணாங்கன்னா அது 1200 hours வந்து நல்லா லைட் கொடுக்குது அப்படின்றத அந்த எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க கமர்ஷியலாக வந்து எடிசனோட கம்பெனி தான் என்ன பண்ணியிருக்காங்க 1880 வந்து லைட்ஸை வந்து கமர்ஷியல் லெவலுக்கு ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா 1920 வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்டட் லைட் பல்ப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹெட்லாம்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, நியான் லைட்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1940 வந்து த ஃபர்ஸ்ட் சாஃப்ட் லைட் இன்கேரசன் பல்ப்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 1950s நம்ம பார்த்தோன்னா குவார்ட்ஸ் கிளாஸும் ஹாலஜன் லைட் பல்பையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போகும்போது 1980s வந்து நியூ லோ வாட்டேஜ் மெட்டல் ஹாலைட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பல்ப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1990s வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா லாங் லைஃப் பல்ப்ஸ் அதாவது ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸ் எல்லாம் இந்த டைம் தான் அவங்க கண்டுபிடிச்சி நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் லெவலில் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்இடி பல்ப்ஸ் அப்புறம் காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் பல்ப்ஸ் அதிலிருந்து கொஞ்சம் கூட மாடிஃபைட் வெர்ஷன்ஸாக அவங்க வந்து இப்போது அதை வந்து கமர்ஷியல் லெவலில் அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் பல்ப்ஸோட ஹிஸ்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பைபிளில் பார்த்தோன்னா ஜீசஸ் வந்து சொல்லியிருக்காரு ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், ஹூஎவர் ஃபாலோஸ் மீ வில் நெவர் வாக் இன் டார்க்னஸ் பட் வில் ஹாவ் லைட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணால் நம்ம டார்க்னஸில் நடக்க மாட்டோம், பட் அந்த நித்திய ஜீவனை வந்து நம்ம பெற்றுக்கொள்வோம், அதாவது பரலோக வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதான் லைட் ஆஃப் லைஃப்னு ஜீசஸ் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது ஜீசஸ் மாதிரியே நம்ம வாழ்ந்தோன்னா, ஜீசஸ் காட்டின அதே அடிசுவடியில் நம்ம வாழ்ந்தோன்னா நம்ம மற்றவங்களுக்கும் ஒரு லைட்டாக இருக்கலாம், அதே நேரம் நம்ம மற்றவங்களோட லைஃப்பையும் ஜீசஸ்க்கு நேராக திருப்புற ஒரு வெளிச்சமாக நம்ம ஜீசஸ் வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் உலகத்தில் வெளிச்சமாக ஜீசஸ்க்காக, ஜீசஸ் எப்படி உலகத்தில் வெளிச்சமாக இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்கிற இந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம் கொரோனா இந்த மாதிரி நிறைய இருள் சூழ்ந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம தேசத்தில் வருது. பட் இந்த இருளில் கூட நம்மளும் ஜீசஸோட லைட்டை வீசி நல்லா வெளிச்சமாக இருப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.